ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அழகராஜா. இன்னைக்கு லேட்டஸ்டான ஒரு டிக்டாக் அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னு கூட சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கோட பைனான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிக்டாக்கை நாங்கள் அமெரிக்கன் கம்பெனி கிட்ட வந்து செல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட போட்டி போற விதமா ட்விட்டர் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ட்விட்டர் டிக்டாக்கை வந்து வாங்குறதுக்காக, இது என்ன டீட்டெயில், ட்விட்டர் வாங்க போறாங்களா இல்ல மைக்ரோசாஃப்ட் வாங்க போறாங்களா, டிக்டாக் வந்து செல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம், ட்ரம்ப் வந்து டிக்டாக்கை வந்து 45 days வந்து பேன் பண்ண போறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த 45 days அமெரிக்கன் கம்பெனி வந்து டிக்டாக் வந்து செல் பண்ணிட்டா அவங்கள வந்து பேன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம 30% ஆஃப் அவங்க ரெவன்யூல வந்து டாக்ஸா வந்து பே பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா வந்து நம்ம போன வீடியோல வந்து டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆர் அமெரிக்கன் கம்பெனி அப்படின்னு சொல்லிதான் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. மைக்ரோசாஃப்ட் கூட போட்டி போற விதமா டிக்டாக்கை வாங்குறதுக்கு ட்விட்டர் வந்து களத்துல இறங்கியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லணும். ட்விட்டரும் டிக்டாக்கை வாங்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து சொல்லப்படுது. அவங்களுமே டிக்டாக்கை வாங்குறதுல வந்து ஒரு மும்புறமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சாத்தியமா? ஏன்னா ட்விட்டர் வந்து மைக்ரோசாஃப்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்ன கம்பெனின்னு சொல்லலாம். அவங்க வந்து மைக்ரோசாஃப்டோட போட்டி போட்டு டிக்டாக்கை வந்து வாங்க முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ டிக்டாக் வந்து ஃபர்ஸ்ட் 50 பில்லியனுக்கு வந்து செல் பண்ண போறதா வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இருக்க கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அவங்களோட எஸ்டிமேட் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 பில்லியனா வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா ட்விட்டரோட மொத்த கேபிட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 29 பில்லியன் தான். அதாவது டிக்டாக்கோட வேல்யூவோட ட்விட்டரோட வேல்யூ கம்மி. பட் அவங்க எப்படி இவங்களை வந்து அக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ட்விட்டர் வந்து என்ன பண்றாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸை வந்து இதுக்கு வந்து கொண்டு வரதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இந்த டிக்டாக்கை வந்து அக்யூர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்விட்டர் வந்து இன்னொரு பிளான் என்ன பண்றாங்கன்னா, டிக்டாக்கை வந்து ட்விட்டர் கூட மெர்ஜ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல இருந்து டிக்டாக்கை வந்து அக்சஸ் பண்ற மாதிரி அவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியான்னு சொல்லலாம். ஏன்னா டிக்டாக் வந்து ஒரு தனி ஆப்பா இருந்தா தான் அதோட வேல்யூவே இருக்குன்னு சொல்லலாம். அப்பதான் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம். அதை அக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம். அப்பதான் அதோட யூசர் இன்டர்ஃபேஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். பட் இதை ட்விட்டர் வழியா அவங்க வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண போறோம், மெர்ஜ் பண்ண போறோம் சொல்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா தான் சொல்லணும். ஓகே, இவங்களோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ட்விட்டரோட மொத்த வேல்யூ நம்ம 29 பில்லியன் தான் சொல்லியிருந்தோம். பட் மைக்ரோசாஃப்ட் இது பாத்தீங்கன்னா 1.7 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து கேபிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ஈஸியா வந்து டிக்டாக்கை வந்து வாங்க முடியும். ஸோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஆப்வியஸா தெரியுது, மைக்ரோசாஃப்ட் தான் டிக்டாக்கை வந்து அக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாகவே தெரியுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வந்து மேலும் அழுத்தம் கொடுக்குற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து செக்யூரிட்டி கன்சர்ன் மனசில் வச்சு பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இந்த ரெண்டுத்துலையுமே டிக்டாக்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கூகுள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுளுமே அவங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவங்கள வந்து ரிமூவ் டிக்டாக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வச்சு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அஃபிஷியலாக 45 days அப்புறம் தான் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எதுவும் டவுன்லோட் இருக்கக்கூடாதுன்னா ஆப் ஸ்டோர் அண்டு பிளே ஸ்டோரில் வந்து பேன் பண்ணணும், அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து மேலும் மேலும் வந்து டிக்டாக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க செல் பண்ணணும், அமெரிக்கன் கம்பெனியாக அவங்க மாறணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. யூஎஸோட ஒரு மெயின் மோட்டோவா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கை பேன் பண்ணுறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்கள வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியாக மாற்றணும், சைனீஸோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்க மெயின் மோட்டோவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 30% tax, 30% taxன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்டாக்கோட வேல்யூ வந்து 50 பில்லியன் வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தாங்க. 30% பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 பில்லியன் US டாலர் வந்து வரும். இப்போ அந்த 15 பில்லியன் US டாலருங்கிறது இப்போ வர்ற எலெக்ஷன்ல வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். அதாவது ட்ரம்ப்போட கவர்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல வந்து பெரிய அரசியல் நோக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆன டிக்டாக் வந்து என்ன பண்றாங்க, நாங்கள் வந்து அமெரிக்கன் கம்பெனிக்கு வந்து டிக்டாக்கை வந்து செல் பண்ண மாட்டோம், அது மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி ட்விட்டரா இருந்தாலும் சரி யாருக்குமே நாங்கள் செல் பண்ண மாட்டோம், நாங்கள் எதுக்கு செல் பண்ணணும், நாங்கள் எல்லாமே லீகலா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யூஎன்ஓக்கு வந்து லெட்டர் ஒன்று வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதாவது யுனைடட் நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு லெட்டரை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்க சைட்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே லீகலா தான் இருக்கு, பட் அவங்க எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் எங்களை வந்து பேன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு
டிக்டாக் வந்து ஒரு லெட்டரை வந்து யூஎன்ஓக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இதுல எதுக்குமே சளைக்கிறதா தெரியல, கண்டிப்பா பேன்ங்கிறத வந்து அவர் உறுதியாவே சொல்லிட்டாரு. அமெரிக்கன் கன்சர்னா டிக்டாக் மாறாத வரைக்கும் இது கண்டிப்பா பேன் செய்யப்படுங்கிறதுல வந்து ட்ரம்ப்போட அரசு வந்து உறுதியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பைடான்ஸுக்கு வந்து வேற வழியே இல்லை, அவங்க வந்து டிக்டாக்கை வந்து கண்டிப்பாக செல் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பிகாஸ் இன்னும் 45 days வந்து அவங்க டைம் பீரியட் கொடுத்தாங்க, ஆல்ரெடி 10 days முடிஞ்சிச்சு, இன்னும் 35 days தான் இருக்கு. இந்த 35 days வந்து அவங்க செல் பண்ணியே ஆகணும். செல் பண்ணலன்னா அவங்களோட மொத்த ஆப்பு வந்து பேன் செய்யப்படும். ஆல்ரெடி இந்தியாவில் பேன் பண்ணதே வந்து பெரிய இம்பாக்டாக இருக்கு அவங்களுக்கு சொல்லலாம். அமெரிக்காவில் தான் செகண்ட் ஹையஸ்ட் லெவல் யூசர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம், அங்கேயும் பேன் பண்ணிட்டா அவ்வளோதான் டிக்டாக்கோட மார்க்கெட் வந்து மொத்தமாகவே க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லலாம். இனிமேட்டு அவங்க வந்து கம்பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க செல் பண்ணுறத தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லலாம். டிக்டாக்கை மைக்ரோசாஃப்ட் வாங்கினாலும் சரி, ட்விட்டர் வாங்கினாலும் சரி, இந்தியாவுக்கு டிக்டாக் வந்தே ஆகணும் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ரெண்டுமே ஒரு அமெரிக்கன் கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் இந்தியாவுக்கு வந்து டிக்டாக் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அந்த 30% ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட் தான் சொல்லலாம். அந்த 30% ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா நாளைக்கே அன்பேன் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக ஒரு ஃபோன் கால் போதும் ட்ரம்ப் கிட்ட இருந்து மோடிஜிக்கு, ஈஸியாக டிக்டாக் வந்து அன்பேன் ஆகிடும் இந்தியாவில். ஓகே, இது கொஞ்சம் ஹாப்பி நியூஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக வர அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் முக்கியமாக டிக்டாக் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப்.